time to tips. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறத வந்து வேளாண் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாரெல்லாம் இதில் பயன்பெறலாம், எவ்வளோ வந்து மானியம் கொடுக்குறாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே சமயம் இதே போல் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம், அதாவது மாவட்ட வரையாக வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோவை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மானிய விலை உபகரணங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சிருக்க எல்லாருக்குமே வந்து இது மூலமாக பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க மானியத்தில் சொட்டு நீர் பாசன கருவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் என கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை வந்து அறிவித்திருக்கிறது. அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வீட்டில் வந்து கார்டன் இல்லை மாடி தோட்டம் இந்த மாதிரி எதனாச்சு வச்சு பயன்படுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு தோட்டத்தின் மூலம் காய்கறி செய்யும் ஆயத்து விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சில திட்டங்களை அரசு வந்து செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக கோவையில் சொட்டு நீர் பாசனத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 720 மதிப்பிலான உபகரணங்கள் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 720 மதிப்பிலான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. மானிய விலையில் சொட்டு நீர் பாசன கருவிகள் பெற விரும்புவர்கள் தடாகம் சாலையிலுள்ள தோட்டக்கலை துறையை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில இன்க்ரீடியன்ஸும் கூடவே வந்து மானிய விலையில் வளர்க்குறாங்க. அதாவது விதைகள் பூச்சிக்கொல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு மானிய விலையில் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க 6 விதைகள், நுண்ணுயிர் உரங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியன ரூபாய் 510 விநியோகிக்கப்படுகிறது. அதாவது மார்க்கெட் ரேட்டை விட இங்கே தோட்டக்கலைத்துறை மூலமாக உங்களுக்கு மானிய விலையில் வந்து வழங்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையுமே சேர்த்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 720 இல்லாமல் இது வந்து தனியாக ஒரு கிட்டில் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றுடன் சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்கிட 10 சதுர மீட்டர் பரப்பளவுக்கான சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் ரூபாய் 720 வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1120 வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக வாங்குறதால 400 வந்து மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே அந்த இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 விதைகள், இயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இடத்துக்கு தகுந்தா போல் 1 இல்லைன்னா 2 கிட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் விண்ணப்பிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு உங்கள் வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் ஆதார் அட்டை நகல், அதாவது உங்களை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்த போதும், அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு கோவை தடாகம் சாலையில் உள்ள தோட்டக்கலைத்துறையை அணுகி நீங்கள் வந்து இதுக்கான விண்ணப்பிச்சு பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளாகர் சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மேலும் இது போன்ற அறிவுகள் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.